இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இக்யூசனில் வந்து இன்பில்ட் மைக் கேமராஸ் இருக்குது. அந்த கேமராவோட ஆடியோ எப்படி எனபிள் பண்ணுறது, மைக் எனபிள் பண்ணி எப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இக்யூசனில் வந்து இந்தமாரி 5 MPலேயே வந்துட்டு இன்பில்ட் மைக் கேமராஸ் கொடுத்துருக்காங்க, 2 MPலேயும் கொடுத்துருக்காங்க, டூம்லேயும் இருக்குது, புல்லட்லேயும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நார்மலாக எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணிவிட்டு RCP கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு BNC கேபிள் மூலிமா வந்துட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து Cat6 யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது, ஒன்லி வீடியோ மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து 3+1 கோஆக்சியல் கேபிள்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதேமாதிரி இதில் வந்து இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு சில டிவிஆரில் வந்துட்டு வந்து ஒரே ஒரு ஆடியோ போட்டு தான் இருக்கும். பழைய மெத்தட் எக்ஸ்டர்னல் மைக் போகிற மெத்தடில் வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு மைக் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட் டிவிஆரில் வந்துட்டு இந்த இன்பில்ட் மைக் கேமரா போடும்போது நீங்கள் வந்து அப்போ வந்து ஒரு 4 சேனல்னா 4 சேனலுக்குமே நீங்கள் வந்து மைக் போட்டுக்கலாம், 16 சேனலுக்குமே ஃபுல்லாக மைக் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் 4 சேனல் வந்து பழைய மாடல் டிவிஆர் வச்சிருக்கீங்கன்னா இந்த இன்பில்ட் மைக் கேமரா ஒர்க் ஆகாது. லேட்டஸ்ட் டிவிஆரில் மட்டும்தான் வந்து இந்த இன்பில்ட் மைக் கேமரா ஒர்க் ஆகும். இதை வந்து எப்படி மைக் வந்து எனபிள் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து பிளேபேக்லேயும் வந்து மைக்கோட ரெக்கார்டிங்கை பார்க்குறது, எல்லா செட்டப்ஸும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ இருக்கலாம் அப்டேட் வரும். வாங்க எப்படி நம்ம வந்து எனபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், என்னென்ன செட்டப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து மெனுக்குள்ளே வந்துடுங்க. மெனுக்குள்ளே வந்தால் கேமரான்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கேமராவில் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ பேராமீட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த கேமரா வந்து நீங்கள் மைக் எனபிள் பண்ண போகிறீங்களா, இன்பில்ட் மைக் கேமராவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த கேமரா செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் டைப்பில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டுன்னு இருக்குது. ரெண்டுலேயுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோ அண்ட் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வீடியோ மட்டும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகாது ஆடியோ. ரெண்டுலேயுமே வீடியோ அண்ட் ஆடியோ செலக்ட் ஆகிருக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆடியோன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு கேமரான்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, லோக்கல் கேமரான்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கேமராங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஒரு இந்த இப்போ 2வது நம்ம சொல்கிற செட்டப் வந்து வந்து பேசிக்காக பண்ண வேண்டிய செட்டப்பு. இதில் வந்து இன்னொரு செட்டப்பை நம்ம எக்ஸஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கேமராவுக்கு மட்டும் இந்த செட்டப் பண்ணி உங்களுக்கு ஆன்லைனில் வரல, அதாவது வீடியோ ஆடியோ வரல அப்படின்னா இந்த பிடிஜெட் அந்த எந்த கேமரா வந்து நீங்கள் எனபிள் பண்ணுமோ அந்த கேமரா வந்து பெரிய ஸ்க்ரீன் கொண்டு வந்துருங்க. பெரிய ஸ்க்ரீன் கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், பிடிஜெட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி எனபிள் ஆகிருக்குன்றதுனால இங்கே வருது, எனக்கு நான் மியூட் பண்ணிக்கிறேன். இந்த பிடிஜெட் கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டு மேலே பாருங்கள் ஐரஸ் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வரும். இதில் பாருங்கள் ஆடியோ செட்டிங் இருக்கும். இந்த டவுன் ஏரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ செட்டிங்கில் அந்த ஏரோ மார்க்கை வச்சுட்டு ஐரஸ் ப்ளஸ் செலக்ட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வரும். இதில் ஆடியோக்கு நேராக வந்துட்டு ஆனுங்கிற ஆப்ஷன் இருக்கணும். ஆன் பண்ணிவிட்டு அதை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த டாட் மாதிரி அந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, அது நேராக கொண்டு வந்து அப் டவுன் யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இந்த சைடு வர இருக்கு இல்லையா, ரைட் லெஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆனில் இருக்கணும், அதை ஆன் பண்ணிவிட்டு கீழே இருக்க சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துருங்க. இந்த செட்டப் வந்து எல்லா கேமராவுக்கும் பண்ணுங்கிறது இல்லை, ஒரு சில கேமராவில் வந்து ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணோம்னா போதும் நமக்கு. இப்போ எப்படி அது ஒர்க் ஆகுது, அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ சார், நீங்கள் இந்த பாட்டை வீடியோவில் போட சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுவும் நான் எம்எஸ்எஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு அது நான் டாபிக் இப்போ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி என்னென்னு ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு. ஏன்னா நான் பேச எனக்கே எக்கோ அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரலாக வந்து மைக் போடுறத விட இந்த இன்பில்ட் மைக் கேமராவோட கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நம்ம பிளேபேக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் பிளேபேக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் சப்ஸ்ட்ரீம் எனபிள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கும்போது பிளேபேக்கில் வராது. நம்ம எனபிள் பண்ணிட்டோம், பிளேபேக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ பிளேபேக்கில் வீடியோ குவாலிட்டி அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து பிளேபேக் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து இது வந்து மியூட்டில் இருக்கும், இதை வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. இந்த இதை மேக்ஸிமம் வந்து இந்த இதாக இருக்கும், ஆடியோ வந்து இவ்வளோ இதாக இருக்கும், மியூட்டில் தான் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்மியூட் ஆகிடும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இன்பில்ட் மைக் வந்து ஓரளவுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.